நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சதி என்ற சொல் வந்து பாலி மொழி. நம்ம இங்கே சதிங்கிறத இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாலி மொழியில் சதி என்றால் உன்னிப்புடன் கவனித்தல், அவ்வளோதான். வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது இந்தியன் ஃபிலாசபி. இப்போ நம்ம வந்து புத்தாவுடைய காலத்துக்கு பிறகு இந்தியன் ஃபிலாசபி கொஞ்சம் மாறுது. புத்தாவுடைய பியூர் சயின்ஸ் என்ன அப்படின்னா, எந்த விருப்ப வெறுப்பும் கொள்ளாது, எந்த ரிலீஜியனையும் நீ ஃபாலோ பண்ண வேண்டாம், எந்த கடவுளையும் தேட வேண்டாம். உன்னுடைய உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கும் போது உனக்கு இங்கே பரிபூர்ணமான ஞானம் விழிப்புணர்வு கிடைக்கும்னு சொல்கிறார். அவர் சக்கரங்களை பற்றி ஒரு இடத்துலையும் புத்தா பேசலை. நம்ம இந்தியன் மெத்தடாலஜியில் தான் சக்கரங்கள் வருது. இந்த சக்கரங்கள் வந்து விழிப்படை முதல்ல சக்கரங்கள் என்ன செய்யணும்னா, தூய்மைப்படுத்தப்படணும். தூய்மைப்படுத்தப்பட்டு அது உணர்வூட்டப்படணும். உணர்வூட்டினதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தியோட லிங்க் பண்ணணும். பிரபஞ்ச சக்தியோட லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சக்கராயோகம் என்பது இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் தான் அட்டைன் பண்ணணும். இல்லை இல்லை, மியூசிக் பண்ணலை. வெறுமன ஆனாபானசதி மரத்து கீழே உட்காந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து பண்ணுவாங்க. டீமாக உட்காந்து குரூப் குழு தியானம் பண்ணாங்க. குரூப் மெடிடேஷன் நிறைய பண்ணாங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு பிக்கு இருக்காருன்னா அந்த பிக்கு வந்து குறைந்தது 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனாபானா கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி தானே போயிட்டுருக்கோம். ஆனாபானா அது மாதிரி ஒரு குரு 10 பேர், 20 பேர், 30 பேர்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய மெத்தடாலஜி. அந்த காலத்தில் மியூசிக்கு அவர் புத்தர் பயன்படுத்தலை. அங்கே எக்யூப்மெண்ட்ஸே இருந்திருக்கு. அதில் கிமு 547 வாய்ப்பில்லை. அதனால் இண்டிவிஜுவலாக உட்காந்து பண்ணுறாங்க. மியூசிக் அப்படிங்கிறது ஒரு வகையான செயற்கையானது தான். பட் மைண்டு இப்போ மியூசிக்கில், இப்போ நான் மைண்டு வாண்டரிங் மைண்ட், நம்ம மைண்டை ரெண்டாக பிரிப்பாங்க. நோட்டிங் மைண்ட், வாண்டரிங் மைண்ட். ஒன்று கவனிக்கிற மனம், இன்னொன்று அலையிற மனம். இப்போ மியூசிக் கேட்கும்போது அலையிற மனம் அடங்கி இருக்கும். அது மியூசிக் இல்லைன்னா ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து பிகினிங் ஸ்டேஜில் மியூசிக் பயன்படுத்துறது நல்லது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா மியூசிக் வேண்டாம், சொந்தமாக தான் போகணும். ஏன் அப்படின்னா, மியூசிக் இல்லைன்னா மைண்ட் அடங்காது. அதில் போய் ஏன் லாக் ஆகணும்? நம்ம மியூசிக்கை தாண்டி தான் போகணும். இசை மியூசிக் கேட்கறது ரசிக்கிறது எல்லாம் மைண்டு தானே. நம்ம மைண்டே வேண்டாங்கும் போது மியூசிக் எதுக்கு? அப்படி வாங்க. இனிஷியல் பிகினர்ஸ்க்கு ஓகே. ஒரு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, போராடுறார் மனசில் அப்படின்னா அவருக்கு ஓகே. பர்மனண்ட்டான விஷயம் மியூசிக் தேவையில்லை. பெயின், பாடி பெயின். உடலில் மண் என்ற தாது எர்த் எலிமெண்ட் அதிகமாக இருந்தால் பெயின் இருக்கும். மண் தாது அதிகமாக இருந்தால் பெயின் இருக்கும். அப்போ ஃபுட்டில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உணவில் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா பாடி சரியாகும், பெயின் இருக்காது. ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறது, உணவு முறையை நல்லா மாற்றணும். சமைத்த உணவுகளை கொஞ்சம் குறைச்சி பேலன்ஸ் பண்ணி 50% அதுவும் 50% இயற்கையான உணவுக்கு வந்தீங்கன்னா பாடி பெயின் இருக்காது. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.